ஐரோப்பிய யூனியனிலிருந்து பிரிட்டன் வெளியேறுவதற்கு ஐரோப்பிய நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. பல்வேறு காரணங்களால் ஐரோப்பிய யூனியனிலிருந்து வெளியேறுவதாக 2016 ஜூன் மாதம் பிரிட்டனில் பொது வாக்கெடுப்பு மூலம் முடிவு செய்யப்பட்டது. இதையடுத்து அதற்கான நடவடிக்கைகளை பிரிட்டன் அரசு முழுவீச்சில் மேற்கொண்டது. இந்த நிலையில் ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் நடந்த வாக்கெடுப்பில் 621 வாக்குகள் பிரிட்டன் வெளியேற்றத்திற்கு ஆதரவாக கிடைத்தன. வாக்கெடுப்பு முடிந்த பிறகு ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உணர்ச்சிகரத்துடன் எழுந்து நின்று பிரிட்டனுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து பேசிய ஐரோப்பிய யூனியன் கமிஷன் தலைவர் உர்சுலா, நாங்கள் எப்பொழுதும் உங்களை நேசிக்கிறோம், எங்களிடமிருந்து நீங்கள் பிரிந்துவிட முடியாது என்று நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். இந்த நிகழ்வையடுத்து ஐரோப்பிய யூனியனிலிருந்து பிரிட்டன் நிரந்தரமாக வெளியேறுகிறது. எனினும் இந்த ஆண்டு இறுதி வரை ஐரோப்பிய யூனியனுடன் மேற்கொள்ளப்பட்ட பொருளாதார ஒப்பந்தங்களை பிரிட்டன் கடைபிடிக்கும் என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. ஐரோப்பிய யூனியனிலிருந்து வெளியேறும் முதல் நாடாக பிரிட்டன் அமைந்துள்ளது.